லேண்ட் மட்டும் வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பைபேக் ஆப்ஷன். பைபேக் ஆப்ஷன்னா 5 வருஷம் கழிச்சு அதை நானே வாங்கிக்குவேன் கஸ்டமர்கிட்ட. இன்னைக்கு வாங்குற ரேட் 1800 பை பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 4200 ருபீஸ்க்கு நானே வாங்கிக்குவேன். அது பைபேக் ஆப்ஷன் சொல்லுவேன். கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு 45 ஏக்கர்ஸில் 42-45 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறோம். இது இல்லாமல் வீடோட கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே போட்டு கொடுத்துறேன். மினிமம் 6000 மேக்ஸிமம் 10000 ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஒரு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஆஃபர்னா, வெறும் பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 1-2 லேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வீடோட பண்ணுறாங்கன்னா 3-4 லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சொன்ன ப்ரைஸ்லேருந்து இந்த ஆஃபர் வந்து கஸ்டமருக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, வாக்கிங் ஏரியா, ஏஜ்ட் பர்சனுக்காக பேட்டரி வெஹிக்கிள்ஸ், ஸோ எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு வரோம் சார். ஓகே சார், சூப்பர் சார். இங்கே இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர்லாம் ஒரு 10 ஃபீட்லேருந்து கிடைக்கும். சிசிடிவி கேமரா இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எந்த பயம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு வீடோடனா சிங்கிள் பெட்ரூம் 20 லேக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டபுள் பெட்ரூம் வந்து 27 லேக்ஸ். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரஃபியல் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியமான பிளாட்ல தாங்க இருக்கும். ஸோ இந்த பிளாட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 20 குடும்பத்துக்கு மேலே இங்கே வந்து குடி வந்துட்டாங்க. ஒரு 100 வீட்டுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாட்டை சுற்றி நிறைய அமினிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இப்போ ஒரு பிளாட் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா, அந்த ஸ்கொயர் ஃபீட் 5 வருஷத்துக்கு கழிச்சு 4200 ரூபாய்க்கு இவங்களே பைபேக் வந்து வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லேண்டை வாங்கும் போதே உங்களுக்கு பாண்டில் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, இந்த வீடை கட்டிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் குடி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களே ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பிளாட்டில் என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், சார் நம்ம கூட இருக்காரு, இவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார். ஹாய், ஹலோ. உங்களுடைய பேர், நம்ம ப்ராப்பர்ட்டியோட பேர், எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். ஆக்சுவலி என்னுடைய பேர் ராஜ், நம்ம கம்பெனி நேம் வந்து விஎஸ்பின் குரூப், நம்ம இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து விஜயா கிரீன்ஸ். இது லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 11 கிலோமீட்டர்ஸ் வரும், கூடுவாஞ்சேரி ஜிஎஸ் ரோட்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் வரும். இது வந்து மெயினாக வந்து கூடுவாஞ்சேரியிலிருந்து திருப்போரூர் போகிற பாண்டிச்சேரி ஹைவேஸ் சொல்லுவாங்க. இப்படியே நம்ம பாண்டிச்சேரி ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து 200 ஃபிட் ரோடு. இந்த 200 ஃபிட் ரோட்லேருந்து 300 மீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், விஜயா கிரீன் சிட்டி. கைஸ் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்ட் கூகுள் மேப்போட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராப்பர்ட்டியை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளோ மெயினான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நம்மளுடைய சைட்டில் என்னென்ன அமினிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க சார்? ஆக்சுவலி இது சைட்டுன்னு சொல்கிறத விட கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் சார். நாங்கள் ஆக்சுவலி அப்படி தான் சொல்லிட்டோம், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு 45 ஏக்கர்ஸில் 42-45 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறோம். உள்ளேயே கம்யூனிட்டின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், உள்ளேயே ஸ்கூல் எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கும். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் தான் கொண்டு வரும். ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, வாக்கிங் ஏரியா, ஏஜ்ட் பர்சனுக்காக பேட்டரி வெஹிக்கிள்ஸ், ஸோ எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு வரோம் சார். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே சார், இந்த அம்யூனிட்டிஸ்லாம் உள்ளே கொண்டு வர்றீங்க. இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டி வரணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இபியும் வாட்டரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ அடியில் வாட்டர் இருக்குது, இபிலாம் எப்படி சார்? சார் கரெக்ட் சார், நல்ல கேள்வி. இங்கே இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர்லாம் ஒரு 10 ஃபீட்லேருந்து கிடைக்கும். இங்கே எல்லாமே நான் போரே போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் காமிங்க. ஸோ எல்லாமே நான் போரே போட்டிருக்கேன். இன்னொரு பேசிக் நீட் வந்து இபி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ரீட் லைட் இன்க்ளூடிங் எல்லாமே இருக்கும். சிசிடிவி கேமராவோடு இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. 100% சேஃப்டி செக்யூரிட்டியோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிசிடிவி கேமரா இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எந்த பயம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஓகே சார், இப்போ நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, நம்ம கம்யூனிட்டியை சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது சார்? சார் ஆக்சுவலி நம்ம கம்யூனிட்டிஸ் சுற்றி நம்மளுக்கு பேசிக்கான தேவையான என்ன, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, நம்பர் நான் சொல்கிறது எல்லாமே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்பர் 1 ஸ்கூல்ஸ், நம்பர் 1 காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே நம்ம சைட்டை இப்போ சுற்றியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு அப்படியே இருக்குது. அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது எல்லாமே நம்ம சைட்டு சரௌண்டிங்லேயே இருக்குது. நம்ம
சைட் சரௌண்டிங்ல. ஆமா, ஒரு ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் வர வழியில எல்லாத்தையும் பார்க்கலாம், பட் சைட்டுக்குள்ள வந்துட்டும் பார்க்கலாம் நீங்க. இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியே 15 மாசம் தான் ஆகுது. அது வரைக்கும் இது வரைக்கும் 120 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். 20 குடும்பம் உள்ள வந்துச்சு. நீங்க சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க அதையும் பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சார்? ஆக்சுவலி பிளாட் பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளாட்னா மேக்ஸிமம் 1 கிரௌண்ட் 2 கிரௌண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. வீடோடனா சிங்கிள் பெட்ரூம் 20 லேக்ஸ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ டபுள் பெட்ரூம் வந்து 27 லேக்ஸ். மேக்ஸிமம் 1.25 கோடி 1.25 க்ரோஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, வீடு இருக்கு. ஓகே சார், இந்த வீடியோ வந்து சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது டபுள் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மைண்ட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் இந்த இடத்துல பிளாட் வாங்கி போயிட்டேன், ஒரு 4 வருஷம் கழிச்சு சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா உங்ககிட்டே கொடுத்து சேல் பண்ணலாம். கண்டிப்பாக சார், எங்ககிட்டே கொடுத்துடலாம், நாங்களே வாங்கிக்குவோம். இது மாதிரி பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம்னா 2 பிளான் கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டான பிளான் சென்னையிலே இந்தியா வரலாறு ரியல் எஸ்டேட் வரலாற்றிலே இல்லாத விஷயம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேண்டு மட்டும் வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பைபேக் ஆப்ஷன். பைபேக் ஆப்ஷன்னா 5 வருஷம் கழிச்சு அதை நானே வாங்கிக்குவேன் கஸ்டமர்கிட்ட. இன்றைக்கி வாங்குற ரேட் 1800 பை பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 4200 ருபீஸ்க்கு நானே வாங்கிக்குவேன். அது பைபேக் ஆப்ஷன் சொல்லுவேன். இது இல்லாமல் வீடோட கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே போட்டு கொடுத்துறேன். மினிமம் 6000 மேக்ஸிமம் 10000 ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம். காய்ஸ், இந்த விஷயம் வந்து நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1800 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போடுறீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அந்த மார்க்கெட் வேல்யூ கூடியிருக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம், அது வந்து அப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து. இவங்க வந்து இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு போட்டு 4200 ரூபாய்க்கு பைபேக் ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடு கட்டிட்டு அதை ரெண்ட்டுக்கு விடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்களே அந்த ரெண்ட்டுக்கான அமௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமாக இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து ஒரு பிளாட் வந்து 10 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. எல்லாருனாலுமே முழு பேமெண்ட் வந்து கொடுத்து வாங்க முடியாது, அவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி தர்றீங்களா? கண்டிப்பாக சார், ஆக்சுவலி இஎம்ஐ ஆப்ஷனாக பேங்க் லோன் அது வந்து பேங்க் லோன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் வேலை செய்ய ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி பீப்புள்ஸில் இருந்து ஈவன் தை ஓன் பிஸ்னஸ்ல ஒரு பெட்டி கடை வச்சிருக்கலாம், ஒரு டீ கடை வச்சிருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட்டு வண்டி தள்ளு வண்டி உணவகங்கள் வச்சிருக்கலாம். ஸோ அவங்கள மாதிரி கிளைண்ட்டுக்கும் நான் பண்ணி கொடுக்குற லோன் எல்லாத்துக்கும், ஒரு ஹேண்ட் கேஷ்னா ஒரு 3-5 லேக்ஸ் கையில் இருந்தால் போதும், மீதி எல்லாமே லோன் நான் பண்ணி கொடுத்துறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சி புக் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஆஃபர்னா, வெறும் பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 1-2 லேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வீடோட பண்ணுறாங்கன்னா 3-4 லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க கஸ்டமருக்காக. ப்ளஸ் இந்த வீடியோவை நம்மக்கிட்ட வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களுடைய வியூவர்ஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், நீங்கள் பெரிய ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு எப்போ நம்ம இந்த பிளான் நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் சொன்ன ப்ரைஸிலிருந்து இந்த ஆஃபர் வந்து கஸ்டமருக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். மற்றது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய பர்சன்ஸ் வந்து நீங்கள் சைட்டுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது நம்மளுடைய பர்சன்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தராக வந்து இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், எனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து சார் கிளியர் பண்ணுவார். ஓகே சார், இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்கள். இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக சார், நாங்கள் வந்து ஃப்ரீ சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அவங்க ஓன் கேபில் வரவங்க வந்து நாங்களே லொக்கேஷன் சொல்கிறோம், வரணும்னு விருப்பப்படுறா அவங்க ஓன் கேபில் வரலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு இல்லை ஃபேமிலியோடு வராங்க அப்படின்னா நான் சென்னையில் எல்லா ஏரியாவில் வந்து ஃப்ரீ சைட் விசிட் நானே அரேஞ்ச் பிக்கப் அண்ட் ட்ராப் நானே அரேஞ்ச் பண்ணுறேன். சண்டேஸில் மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இல்லை நம்ம மற்ற நாளில் வீக் டேஸில் ஒரு நாளைக்கு நான் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலோடு உங்களுக்கு ஃப்ரீ கேப். நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இவ்வளோ பெரிய வீடுகள், இவ்வளோ வீடுகள், இவ்வளோ கஸ்டமர், இந்த 1.5 வருஷத்தில் 500 கஸ்டமர் வந்து வாங்கி வீடு கட்டியிருக்கோங்க, லேண்டு வாங்கியிருக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் தெரியும், நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் லொக்கேஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு 100% திருப்தியாக இருந்தால் வில் ப்ரொசீட். ஓகே ஓகே கைஸ், நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்களே ஃப்ரீ கேபும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூர். டாடா, சி யூ சூன்.